அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் கசசுல் அன்பியா அல் ஜுசுல் அவ்வலில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் 15வது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். யூசுஃபு எஸ் அலு தஃப்தீஷ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஅல எஸ் அலு கேட்கிறார்கள். தஃப்தீஷ, தஃப்தீஷ் என்றால் விசாரணை ஆய்வு, இன்வெஸ்டிகேஷன், என்கொயரி. முஃபத்திஷ் என்றால் இன்ஸ்பெக்டர், ஆய்வாளருக்கு முஃபத்திஷ் என்று சொல்லுவார்கள். விசாரணையை கேட்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வலம்மா ஜா ரசூலு இலா யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த அரசனுடைய தூதுவர் வந்த பொழுது, லம்மா அந்த நேரத்தில் வந்த பொழுது, வென் அப்படிங்கிற அர்த்தத்தை பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அரசருடைய தூதுவர் வந்த பொழுது வந்து என்ன செஞ்சாரு, வகால லஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த தூதுவர் சொன்னார். காலவனுடைய ஃபாயில் இந்த அரசனுடைய தூதுவரை பார்த்து மேலும் லஹு யாரிடத்தில் சொன்னார், அவர்களிடத்தில் சொன்னார். இன்னல் மலிக யதுஊக, என்ன சொன்னாரு, நிச்சயமாக அரசராகிறவர் உங்களை அழைக்கிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார். இப்ப மத்தவங்க யாரும் சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, எந்திரிச்சு அரசர் கூப்பிடுறாரு அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு செல்வதற்கு விரும்பவில்லை. அரசரே வந்து கூப்பிட்டாலும் இந்த நிலையில தான் வெளியே செல்வதற்கு, எந்த நிலையில, தான் ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே, குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே வெளியே செல்வதற்கு விரும்பவில்லை. மாரதிய யூசுஃபு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொருந்தி கொள்ளவில்லை. இந்த இடத்துல விரும்பவில்லை, பொருந்தி கொள்ளவில்லை, ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். இவ்வாறு லைக்வைஸ் குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே சிறையில் இருந்து வெளியேறுவதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொருந்தி கொள்ளவில்லை, விரும்பவில்லை. ஏன் அவ்வாறு வெளியே போனா என்ன நடக்கும் அப்படின்னா, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, காலை அகூலு அன்னாசு, மக்கள் சொல்லுவார்கள், ஹாதா யூசுஃபு, இவர் தான் யூசுஃபு, ஹாதா கான அம்சி ஃபிஸ்ஜினி, நேற்று இவர் சிறையிலே ஆகியிருந்தார். ஹாதா இவர் கான அம்சி ஃபிஸ்ஜினி, நேற்று சிறையில் ஆகியிருந்தார். இன்னஹு கானல் அசீஸ, நிச்சயமாக இவர், ஹூ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருந்தீங்க, இன்னஹு நிச்சயமாக இவர், ஹான, ஹான என்றால் மோசடி செய்தார், ஏமாற்றினார், அல் அசீஸ அரசரை ஏமாற்றினார் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, மக்கள் சொல்லுவார்கள். வயகூலு நாசு, மக்கள் சொல்லுவார்கள், ஹாதா யூசுஃபு, ஹாதா கான அம்சி ஃபி ஸிஜ்னி, இன்னஹு ஹானல் அசீஸி, இவர் தான் யூசுப், இவர் நேற்று சிறையில் ஆகியிருந்தார், இவர் அரசரை ஏமாற்றினார் என்று மக்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த நிலையிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறையிலிருந்து வெளியேறுவதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பவில்லை, பொருந்தி கொள்ளவில்லை. ஏன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக ஆகியிருந்தார்கள். எந்த நேரத்துல எப்படி நாம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராக ஆகியிருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரிய உள்ளம் படைத்தவர்களாக, நஃப்ஸுக்கு வந்து ஆத்மா உள்ளம் இந்த அர்த்தத்தை வைக்கணும், பெரிய உள்ளம், பரந்த உள்ளம் உடையவராக ஆகியிருந்தார்கள். அதே நேரத்துல அபியன், அபியன்னா மறுக்கக்கூடியவராக, ரெஃப்யூஸ், எதை மறுக்கக்கூடியவர்னா தனக்கு ஒரு இழுக்கு, கண்ணிய குறைவு ஏற்படுவதை மறுக்கக்கூடியவராக ஆகியிருந்தார். அவருக்கு பரந்த மனப்பான்மை இருந்தாலும் தனக்கு ஒரு இழுக்கு, கண்ணிய குறைவு ஏற்படுவதை அவர் மறுக்கக்கூடியவராக, விரும்பாதவராக ஆகியிருந்தார். அபியன் என்றால் மறுக்கக்கூடியவராக, ரெஃப்யூஸ் அப்படிங்கிறது அபா அதுல இருந்து வந்தது. இன்ன யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான கபீரல் அக்கல், அக்கல் என்றால்
அறிவுடையவராக, பெரிய அதிகமான அறிவுடையவராக ஆகியிருந்தார். ஜக்கியன், அறிவாளியாக, நுண்ணறிவாளியாக, நுண்ணறிவு படைத்தவராக ஆகியிருந்தார். அதனாலதான் என்ன செய்யல, அரசருடைய தூதுவர் வந்து அரசர் அழைக்கிறார் என்று சொன்ன பொழுதும் அவர் வெளியே செல்லவில்லை. இதே வார்த்தைய சிறையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர்கிட்ட, யாராவது ஒரு நபர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த நபர் என்ன செஞ்சிருப்பாரு, விரைந்து சென்றிருப்பார். லவ்கான அஹதுன் மகான யூசுஃப ஃபிஸ்ஜினி, சிறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இடத்தில் யாராவது ஆகியிருந்தால், இந்த இடத்துல அகதுன்க்கு ஒருவர் ஆகியிருந்தார் சொல்லக்கூடாது, யாராவது ஆகியிருந்தால், அவர் ஆகியிருந்து ரசூலுல் மலிக்கி, அரசருடைய தூதுவர் அவரிடத்தில் வந்து ரசூலுல் மலிக்கி, அந்த அரசருடைய தூதுவர் அந்த நபரிடத்தில் சொன்னால் என்ன சொன்னா, இன்னல் மலிக்க ஏதோ ஊக்க ஒயன் தவிருக்க அப்படின்னு சொன்னா, இன்னல் மலிக்க நிச்சயமாக அரசராகிறவர் ஏதோ ஊக்க உங்களை அழைக்கிறார், ஒயன் தவிருக்க இந்த வர என் தவிருன்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக எதிர்பார்த்து காந்தோ உங்களுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த நபர் என்ன செய்வாரு, லவ்கான இந்த இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, நிச்சயமாக இந்த லா வந்து தாக்கீதுடைய, நிச்சயமாக அவர் அஸ்ர ஹாதர் ரஜுலு இந்த மனிதர் என்ன செஞ்சிருப்பாரு, விரைந்திருப்பார், இலல் பாபிசிஜினி உடனே என்ன செஞ்சிருப்பாரு, சிறையினுடைய கதவின் அளவில் அந்த மனிதர் விரைந்திருப்பார், ஒஹரஜ விரைந்து சென்று அங்கிருந்து வெளியே போயிருப்பாரு. ஆனா என்ன செய்யல, வலாக்கின் யூசுஃப லம் யுஸ்ரி, ஆனா அஸ்ர யுஸ்ரி லம் வந்து என்ன செய்யும், ஜஸம் செய்யக்கூடிய முதாரியான எழுத்துக்கு, முதாரியான ஃபேலுக்கு ஜஸம் செய்யக்கூடிய எழுத்து தான் இந்த லம், அதனால யுஸ்ரி என்பது யுஸ்ரி என்று வந்திருக்கு. வலாக்கின் யூசுஃப, யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள், ஆனால் வலாக்கின், ஆனால் யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் லம் யூஸ்ரி அவ்வாறு விரைந்து செல்லவில்லை. வலாக்கின் யூசுஃப லம் யஸ்தஅஜில், எனினும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவசரப்படவில்லை. அஸ்ர இஸ்தஅஜல, இஸ்தஅஜல யஸ்தஅஜிலு, இஸ்தஅஜல அஸ்ர ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான், விரைந்து செல்வது, அவசரப்படுவது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க அப்படின்னா, அஸ்ர அப்படின்னா பொதுவா நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை, கான்பிடண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விரைவாக செய்வது. இஸ்தஅஜல அப்படின்னா யோசிக்காம சிந்திக்காம இதை விரைவாக செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இல்லாம, ஒரு அறிவு இல்லாம அவசரப்பட்டு செய்வது, அதனால் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம், அதுக்கப்புறம் அவசரப்பட்டு செஞ்சுட்டு என்ன செய்யறது, கை சேதப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து இஸ்தஅஜலங்கிறத பயன்படுத்துவான். அஸ்ரா அப்படின்னா ஒரு கான்பிடண்டான ஒரு வேலையை வந்து சீக்கிரமா செய்யணும், அதுக்கு வந்து அஸ்ரா என்று சொல்றேன். இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட விரைவாக செய்தார் அப்படிங்கிற அர்த்தம் தான். தமிழ்ல அழகா பிரிக்கணும் அப்படின்னா, அஸ்ராவுக்கு வந்து என்ன செய்யலாம், விரைந்து செய்வது, இஸ்தஅஜலுக்கு வந்து அவசரப்படுவது, தமிழ்ல சொல்லுவாங்கல்ல அவசரப்படாதே அப்படின்ட்டு, அதுக்கு வந்து இஸ்தஅஜல யூஸ் பண்ணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படவில்லை. அவசரப்பட்டிருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கொடுத்த சுமத்தப்பட்ட அந்த குற்றம் அவ்வாறே இருந்திருக்கும். பல் மாறாக, காலலி ரசூலி அல் மலிக்கி, காலலி ரசூலில் மலிக்கி, அரசனுடைய தூதுவரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன உரீது தஃப்தீஷ, நான் விசாரணையை நாடுகிறேன். அன உரீது அல் பஹ்ஸ அன் கதியதி, கதியா அப்படின்னா மேட்டர், என்னுடைய விஷயத்தில், இந்த யா வந்து முத்தக்கல்லி முடிய யா, என்னுடைய விஷயத்தில் ஒரு பஹ்ஸ் என்றால் ஆய்வு, தேடுதல், ஆய்வை நான் நாடுகிறேன். ஆனா உரீது தஃப்தீஷ, விசாரணையை நான் நாடுகிறேன்.
انا اريد البحث عن عن قضيتي என்னுடைய விஷயத்திலே ஆய்வை நான் நாடுகிறேன் உண்மையிலே நான் குற்றவாளியா இல்லையா என்று ஒரு ஆய்வை நடத்துவதை நான் நாடுகிறேன் ஒரு விசாரணையை நான் நாடுகிறேன் என்று அரசனுடைய தூதுவரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் மலிக்கு அன் யூசுஃப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த அரசர் கேட்டார் விசாரித்தார் அலிமல் மலிக்கு அலிமன் நாசு அந்த கேள்விக்கு பிறகு அந்த விசாரணைக்கு பிறகு அரசர் அறிந்து கொண்டார் மக்களும் அறிந்து கொண்டார்கள் அன்ன யூசுஃப பரி நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் பரி உன்க்கு வந்து இன்னோசென்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்பாவின் குற்றமற்றவருக்கும் சொல்லலாம் குற்றமற்றவர் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று மக்களும் அறிந்து கொண்டார்கள் அரசனும் அறிந்து கொண்டார் வஹரஜ யூசுஃபு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள் பரி அன் குற்றமற்றவராக தன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றத்தில் இருந்து நீங்கியவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறினார்கள் வஅக்ரமஹுல் மலிக்கு அவரை அரசர் சங்கை செய்தார் யூசுப் இந்த ஹூ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசர் சங்கை செய்தார் கண்ணியம் செய்தார் அதனாலதான் என்ன செய்யறது எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது பதினாறாவது தலைப்பு பாருங்க அல ஹசாஇனி அர்தி பூமியினுடைய செல்வத்தின் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை பொறுப்புதாரியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவத்தை நாம படிக்க போறோம் ஹசீனத்தினுடைய பன்மை ஹசாயின் செல்வங்கள் வகான யூசுஃபு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியிருந்தார் யஅலமு அறிந்தவராக அன்னல் அமானத்த கலீலத்துன் ஃபின்னாசி மக்களிலே அமானிதம் குறைவாக இருப்பதை அறியக்கூடியவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார் وكان يوسف يعلم ان الخيانه كثيره في الناس மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அறிந்தவராக ஆகியிருந்தார் இந்த அன்னல் خيانه மோசடி ஆகிறது கசீரத்துன் في الناس மக்களிலே அதிகமாக இருப்பதை அறிந்தவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார் வகான யூசுஃபு யரா மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கக்கூடியவராக ஆகியிருந்தார் எதை அன்ன நாச மக்கள் யஹூனூன ஃபீ அம்வாலில்லாஹி அல்லாஹ்வுடைய பொருட்களிலே மோசடி செய்யக்கூடியவர்களாக மக்கள் ஆகியிருப்பதை பார்க்கக்கூடியவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகியிருந்தார் வகான யரா மேலும் பார்க்கக்கூடியவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் எந்த காட்சியை அன்னஃபில் அர்தி ஹஸாயின கஸீரதன் பூமியிலே அதிகமான செல்வங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆகியிருந்தார் வலாகின்னஹா எனினும் அந்த செல்வங்கள் வலாகின்னஹா ஹா வந்து இந்த ஹஸாயின பார்த்த மீது வலாகின்னஹா எனினும் அந்த செல்வங்கள் வாஇயதுன் வீணானவையாக இருந்தன பிரயோஜனம் இல்லாதவையாக வாஇயத் என்றால் வீணானவையாக ஆகியிருந்தன வேஸ்டாக ஆகியிருந்தது ஏன் மக்கள் அமானிதமாக இல்லை மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னஹா நிச்சயமாக அந்த செல்வங்களாகிறது தாயியத்துன் வீணானவைகளாக பிரயோஜனம் அல்ல மற்றவைகளாக ஆயிருந்தன ஏனென்றால் லி அன்னல் உமரா லா யகாஃபூன அல்லாஹ ஃபீஹா உமரா அப்படின்னா ஆட்சியாளர்கள் அமீர்னுடைய பன்மை உமரா வா அஸ்ஹாபுல் அம்ர் அப்படின்னா ஆட்சியை உடையவர்கள் ஆட்சியாளர்கள்
லா யகாஃபூனல்லாஹ ஃபீஹா. அந்த ஹசானாக்களுடைய விஷயத்திலே, செல்வங்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை பயப்படாதவர்களாக ஆகியிருந்தார். இன்னஹா தாயத்துன், அந்த செல்வங்கள் வீணானவைகளாக, பூமியில நிறைய செல்வங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் வீணாக இருந்தன. ஏனென்றால் லி அன்னல் உமரா, அந்த அரசாட்சி ஆட்சியாளர்கள் லாயஹாஃபூன் அல்லாஹ் ஃபீஹா, அந்த செல்வங்களுடைய விஷயத்திலே அல்லாஹவை பயப்படவில்லை, பயப்படாதவர்களாக இருந்தார்கள். ஃபத்தாக்குலு கிலாபுஹும், அவர்களுடைய அந்த ஹும் வந்து உமராவை பார்த்து மேலுது, அந்த ஆட்சியாளர்களுடைய நாய்கள், கல்பினுடைய பன்மை கிலாப், நாய்கள் சாப்பிடும். வலா யஜிதுன்னாசு மாயாக்குலூன, அந்த நாய்கள் எதனை சாப்பிடுகின்றதோ அதனை மக்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார். அரசாட்சியாளர்களுடைய ஆட்சியாளர்களுடைய நாய்கள் சாப்பிடக்கூடிய உணவை கூட மக்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வதல்பசு புயூத்துஹும், அவர்களுடைய வீடுகள் ஆடை அணிந்திருக்கும். அப்படின்னா அந்த வீடுகள்ல திரை இருக்கும் இல்லையா, அதைத்தான் என்ன செய்யறாங்க, அந்த வீடுகள் ஆடை அணிந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். தல்பசுனுடைய ஃபைல் புயூத், ஹும்னா உமரா, அந்த ஆட்சியாளர்களுடைய வீடுகள் ஆடை அணிந்திருக்கும், அந்த திரைகள் போடப்பட்டிருக்கும். அந்த திரையை கூட, அந்த துணிகளை கூட மக்கள் பெற மாட்டார்கள். வலாயஜிதுன்னாசு மா எல்பசூன, இந்த எல்பசூன அந்த ஆட்சியாளர்கள் அழிவது கிடையாது. அந்த ஆட்சியாளர்களுடைய வீடு எதை அணுகின்றதோ, அந்த வீட்டுல எந்த திரைகள் இருக்கின்றதோ அந்த ஒன்றை கூட, மா எல்பசூன, அவர்களுடைய வீடுகள் எதனை அணுகின்றதோ, ஆடை அணுகின்றதோ அந்த ஒன்றை கூட மக்கள் பெறமாட்டார்கள். எனவே தான் பூமியில் அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் அது வீணானவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வலா யன்ஃபஉன் நாசு, வலா யன்ஃபஉன் நாஸ பிஹஸாயினில் அர்தி, மக்களுக்கு பலன் கிடைக்காது. பிஹஸாயினில் அர்தி, இந்த பூமியினுடைய செல்வங்களை கொண்டு மக்களுக்கு பலன் கிடைக்காது. இல்லா மன் கான ஹஃபீதன் அதீமன், யாரிடத்தில் பாதுகாக்கக்கூடியவராக, யார் பாதுகாக்கக்கூடியவராக அறிந்தவராக ஆகியிருக்கிறாரோ அவரை தவிர, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரை தவிர மக்களுக்கு இந்த பூமியிலே எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அது பலன் அளிக்காது. ஏன் வந்து அந்த ஆட்சியாளர் ஹஃபீதாகவும் அலீமாகவும் ஆகியிருக்க வேண்டும்? ஹஃபீல் அப்படின்னா ஹஃபாதா அப்படின்னா பாதுகாத்தான், அலீம்னா அலிம அப்படின்னா அறிந்தான். பொருட்களை சேர்ப்பது, அதை சம்பாதிப்பது பெரிதல்ல, அதை பாதுகாப்பது, அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்று அறிந்திருப்பதும் அவசியம். அப்போ ஏன் ஹஃபீதாகவும் அலீமாகவும் அந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்றால், ஒமன் கான ஹஃபீதன் ஒமா கான அலீமன், அறிவிலியாக, ஒமா கான அலிமன்னா அறிவு இல்லாதவராக இருந்து பாதுகாக்கக்கூடியவராகவும் மட்டும் ஆகியிருந்தார். யாராவது ஆட்சியாளர் கான ஹஃபீதன், அவரு பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆனா மா கான அதீமன், அவர் அறிந்தவராக இல்லை. எதனை, லா யஅலமு அயன ஹஸாயினுல் அர்தி வ கைஃப யன்தஃபிஉ பிஹா, பூமியினுடைய செல்வங்கள் எங்கே இருக்கின்றது, அதை எவ்வாறு அதனை கொண்டு பலன் பெறுவது என்பதை அறியாதவராக இருந்தார், அவர் அறிய மாட்டார். ஒமன் கான ஹஃபீதன் ஒமா கான அலீமன், யார் ஹஃபீதாக பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மையுடையவராக இருந்து அதே நேரத்தில் அலீமாக அறிவு இல்லாதவராக ஆகியிருந்தால்
என்ன நடக்கும் அப்படின்னா லா யலமு அவர் அறிய மாட்டார் ஐன ஹசாயினுல் அர்தி பூமியினுடைய செல்வங்கள் எங்க இருக்குது அந்த செல்வங்களை கொண்டு எவ்வாறு பலன் பெறுவது எவ்வாறு பலன் பெறுவது என்பதை அவர் அறிய மாட்டார் அதனால மக்களுக்கும் பலன் கிடைக்காது ஆக ஹஃபீதாக இருந்தால் மட்டும் காணாது அலிமாகவும் ஆகி இருக்க வேண்டும் சரி ஒருத்தருக்கு வந்து அலிமா இருக்கிறாரு ஹஃபீதா இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் ஒமன் காண அலிமன் இப்போ ஒருத்தர் வந்து அலிமாக ஆகியிருந்தால் ஒமா கான ஹஃபீதன் ஆனா பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை என்றால் அப்ப என்ன நடக்கும் அந்த ஹசானாக்களில் இருந்து அவர் சாப்பிட்டுருவாரு விஷயங்களிலே செல்வங்களுடைய விஷயத்திலே மோசடி செய்து விடுவார் இன்று இன்னைக்கு பல தவறுகள் குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன தக்குவா இந்த அமானிதம் குறைந்து விட்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு நிறைய படிக்கிறோம் படிச்சதுனால நமக்கு வந்து அலீமாகவும் மட்டும் ஆகக்கூடாது ஹஃபீதாகவும் ஆக வேண்டும் இந்த இடத்துல அமானிதத்தை பத்தி சொல்லப்பட்டாலும் இறை எச்சத்தை ஹலால் ஹராமை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹஃபீதாகவும் நாம் ஆக வேண்டும் அப்போ ஒமன் கான அலீமன் ஒமா கான ஹஃபீதன் யார் அலீமாக அறிவாளியாக ஆகியிருந்து ஒமா கான ஹஃபீதன் அவரிடத்தில் பாதுகாக்க ஹஃபீதாக பாதுகாக்கக்கூடியவராக அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இல்லை என்றால் என்ன செய்வார் அப்படின்னா யாக்குலு மின்ஹா வ யஹூனூன ஃபீஹா அதுல அந்த செல்வங்கள் மக்களுடைய செல்வங்கள்ல என்ன செஞ்சிருவாரு அவர் சாப்பிடுவாரு வ யஹூன ஹான யஹூனு மோசடி செய்வார் அந்த செல்வங்களுடைய விஷயத்துல மோசடி செய்வார் வகான யூசுஃபு ஹஃபீதன் அலீமன் மஷா அல்லாஹ் யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஃபீதாகவும் ஆகியிருந்தார்கள் அலீமாகவும் ஆகியிருந்தார்கள் நாம இன்று இந்த அரபி பாடங்களை கற்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எனக்கும் அரபி தெரியும் அப்படிங்கறது கிடையாது இல்ல இந்த கற்றலின் மூலமாக ஹஃபீதாகவும் ஆக வேண்டும் அலீமாகவும் ஆக வேண்டும் தக்வா அதப் அஹ்லாக் இல்லாத ஒரு கல்வி என்பது பிரயோஜனமற்ற கல்வி கல்வி மட்டும் இருக்குது அந்த கல்வியின் மூலமாக தக்வா வரவில்லை அஹ்லாக் வரவில்லை அதபு வரவில்லை அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை வரவில்லை என்றால் அந்த கல்வி வீணான கல்விதான் ஓ இன்ஷா அல்லாஹ் நாமும் என்ன செய்யணும் அலீமாக மட்டுமாக கூடாது ஹஃபீதாகும் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தினுடைய அந்த பண்பாடுகளை பேணக்கூடியவர்களாகவும் ஆக இந்த இடத்துல ஹஃபீத வந்து பொருளை மட்டும் சுட்டி காட்டுது சரி ஹாய் وكان يوسف لا يريد ان يترك عمر يترك الامراء يوسف عليه الصلاه والسلام ஆகிருந்தார் لا يريد விரும்பாதவராக எதை ان يترك الامراء ياكلون اموال الناس மக்களுடைய செல்வங்களை சாப்பிடக்கூடியவர்களாக அந்த ஆட்சியாளர்களை அவ்வாறு விடுவதை தரக்கேத்திருக்குனா சாப்பிடக்கூடியவர்களாக விடுவதை விரும்பாதவராக ஆகியிருந்தார் பூமியில் மக்களுக்கு உரித்தான செல்வங்கள் இருக்கின்றது அதை ஆட்சியாளர்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது என்று எண்ணக்கூடியவராக ஆகியிருந்தார் ஒகான யூசுஃபு மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியிருந்தார் லா யக்திரு சக்தி பெறாதவராக எதற்கு ஐயரன்னாச மக்களை பார்ப்பதற்கு யஜூஊன ஜாஅ யஜூஉ அப்படின்னா பசித்தவர்களாக வயமூத்தூன மாத யமூத்து மரணிக்கக்கூடியவர்களாக மக்களை பார்ப்பதற்கு சக்தி பெறாதவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் அதை விரும்பல வகான யூசுஃபு லா யஸ்தஹி மினல் ஹக்கி சத்தியத்திலிருந்து பூச்சப்படாதவராக வெட்கப்படாதவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் சத்தியத்தினுடைய விஷயத்தில வெட்கப்படாதவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் இஸ்தஹா யஸ்தஹினா வெட்கப்படுவது பூச்சப்படுவது இன்னைக்கு நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனா நம்ம வெளிப்படையாக வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது கெட்டவர்களுடைய
அந்த செயல்கள் தான் பெருசா தெரியும். ஏன் அப்படின்னா நல்லவர்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகி என்ன செஞ்சிடறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறாங்க, அடங்கி போறதுன்னு காரணமாகத்தான். ஆனா யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் சத்தியத்தினுடைய விஷயத்துல வெட்கப்பட்டு விட்டு கொடுப்பதை விரும்பாதவராக ஆகியிருந்தார்கள். ஒகான யூசுஃபு யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இருந்தார்கள் லாயஸ்தகி வெட்கப்படாதவராக, மினல் ஹக்கி சத்தியத்தினுடைய விஷயத்தில் வெட்கப்படாதவராக ஆகியிருந்தார். ஒகாலலில் மலிக்கி அரசரிடத்தில் அவர் சொன்னார் யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் சொன்னாங்க பூமியினுடைய ஹசானாக்களின் மீது பொறுப்புதாரியாக என்னை ஆக்குங்கள். ஹசானாக்கள் என்றால் செல்வங்களின் மீது பொறுப்புதாரியாக ஆக்குங்கள். ஏனென்றால் இன்னி நிச்சயமாக நான் ஹஃபீதுன் அலீமுன் பாதுகாக்கக்கூடியவனாகவும் அலீமுன் அறிவுடையவனாகவும் இருக்கின்றேன். ஆக மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம் நமக்கு இந்த பாடத்தின் மூலமாக கிடைக்கிறது. நாம் அலீமாகவும் இருக்க வேண்டும், ஹஃபீதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு எங்க பொறுப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல அதை தட்டி கழிக்காமல் அதை பெற்று அந்த ஹஃபீத் அலீமுனுடைய தன்மையை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் ஆகியிருக்க வேண்டும். இதே போன்றுதான் கான யூசுஃபு அமீனன் லிஹசாயினில் மிஸ்ரா. மிஸ்ரா என்பது அல் மம்னு மின சரஃப் ஃபதஹாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கு. மிஸ்ர் நாட்டினுடைய ஹசானாக்களுக்கு செல்வத்திற்கு அமீனாக அமானிதமாக கொடுக்கப்பட்டவராக பொறுப்புதாரியாக யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இவ்வாறு தான் ஆனார்கள். இவ்வாறு யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய ஹசானாக்கு அமீனாக பொறுப்புதாரியாக ஆனார்கள். மக்கள் அதிகமாக நிம்மதி அடைந்தார்கள். இஸ்தராக அப்படின்னா மனக்குளிர்ச்சி அடைந்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள். வஹமிதல்லாஹ வஹமிதுல்லாஹ அமிது அந்த மக்களை பார்த்து மீதுதான் வஹமிதுல்லாஹ ஹமிதுல்லாஹ அல்லாஹை அவர்கள் புகழ்ந்தார்கள். யூசுப் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய ஹசானாவுக்கு அமீனாக ஆக்கப்பட்டதற்கு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். இதோடு 16வது பாடம் முடியுது. இன்ஷால்லா நாம் அடுத்த வகுப்பில் 17 மற்றும் 18வது பாடத்தை படிப்போம். ஜஸாக்கும் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.